இந்தியன் மார்க்கெட்ல எவ்வளவோ கார்கள் வந்தாலும் ஒரு சில கார்கள் மட்டும் ஐகானிக் ஸ்டேட்டஸை பெறும். அதுல ஒரு கார் தான் டாடா சியரா. இன்னைக்கு எஸ்யூவிஸ் மார்க்கெட்டா இருக்கிற இந்தியன் மார்க்கெட், முதன் முதல்ல டாடா நிறுவனம் தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு டாடா சியரா அப்படிங்கிற பேர்ல எஸ்யூவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. டாடா மோட்டார்ஸ் பல ஆண்டுகளா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்ல பிராப்ளமா இருந்தாங்க. 1990களில் டெல்கோலைன் அப்படிங்கிற பேர்ல பிக்அப் ட்ரக் லான்ச் பண்ணாங்க. இந்த பிக்அப் ட்ரக் லான்ச் ஆன சமயத்திலேயே கிட்டத்தட்ட 25% மார்க்கெட் ஷேரை பெற்றது. அதன் பிறகு இந்த பிக்அப் ட்ரக்கை பாசஞ்சர் வெஹிக்கிளா கன்வெர்ட் பண்ண நினைச்ச டாடா மோட்டார்ஸ் பின்னாடி இருந்த லோட் கேரியிங் கெப்பாசிட்டி உள்ள ஏரியாவை ஃபுல்லா கிளாஸ் ஏரியாவா மாத்தி இந்த டாடா சியராவை வடிவமைச்சாங்க. பிக்அப் ட்ரக்ல இருந்து பாரோ பண்ணப்பட்டிருந்தாலும் டாடா சியரா அன்னைக்கு தேதியில மாடர்ன் டே ஃபீச்சர்ஸோட எக்கச்சக்கமா லோட் ஆயிருந்தது. உதாரணத்துக்கு ஆல் பவர் விண்டோஸ், ஏசி, பவர் ஸ்டியரிங் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் பாத்திராத அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாங்க. 1991 லான்ச் பண்ணப்பட்ட இந்த டாடா சியரா 520,000 ரூபாய்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. இன்னைக்கு மதிப்பு படி கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். பலருக்கும் இந்த கார் ஒரு ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்டாவே மாறியது. அதன் பிறகு ஸ்ட்ரிக்டான எமிஷன் நார்ம்ஸ் காரணமாக ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு 1997 இந்த காரை ரீலான்ச் பண்ணாங்க. மேலும் இந்த காரோட சக்சஸரா தான் டாடா சஃபாரி மற்றும் டாடா சுமோ கார்கள் வெளிவந்தது. இன்னைக்குமே டாடா சியரா பேஜிங்க்கு எக்கச்சக்கமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் இப்போ அவங்களுடைய லேட்டஸ்ட் ப்ராடக்ட் லைனப்ப 2020 ஆட்டோ எக்ஸ்போல டிஸ்பிளே பண்ணப்போ டாடா சியராவோட எலக்ட்ரிக் கான்செப்டையும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த காரை டிஸ்பிளே பண்ண பிறகு அனைவரோட எதிர்பார்ப்பும் இந்த டாடா சியரா மேல மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முக்கியமான காரணம் இந்த கார்ல ரியர் எண்ட்ல இருக்கிற பெரிய கிளாஸ் ஏரியா வேற எந்த மாடல்லையும் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. மேலும் புதிய தகவலா டாடா மோட்டார்ஸ் இந்த காரோட பெட்ரோல் வெர்ஷனையும் லான்ச் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. டாடா சஃபாரி மாதிரி இல்லாம இந்த கார் வெறும் 4.3 மீட்டர்ஸ் லென்த்ல தான் இருக்கும். இதன் காரணமா கியா செல்டோஸ், ஹியூண்டே கிரெட்டா போன்ற கார்களோட டைரக்டா கம்பீட் பண்ணும். அட்வான்ஸ்டு ஜென் 2 சிக்மா ஆர்கிடெக்சர்ல இந்த கார் ஹெவிலி மாடிஃபை பண்ணப்பட்ட ஆல்பா பிளாட்ஃபார்ம்ல வடிவமைக்கப்பட்டது. இந்த காரோட எலக்ட்ரிக் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் மற்றும் ஆல் வீல் டிரைவ் செட்டப் போட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற பெட்ரோல் வெர்ஷன்ல டாடாவோட அப்கமிங் 1.5 லிட்டர் டோபோ ஜூடிஐ பெட்ரோல் டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸோட வரவிருக்கு. இது 168 HP மற்றும் 280 Nm டார்க்கோட வடிவமைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம டாடா ஹாரியர் மற்றும் சஃபாரியோட ஃபேஸ் லிப்ட்ல கிட்டத்தட்ட கான்செப்ட் காரோட 90% கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டாடா சியராலையும் நாம இப்ப பாக்குற கான்செப்ட்ல இருந்து அப்படியே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த கார்ல ஃப்ரண்ட் 2 டோர்ஸ் தவிர ஸ்லைடிங் டோர்ஸ் இருக்கிறது இந்த காரோட அடிஷனல் சிறப்பு அம்சமா இருக்க போகுது. 2024 இறுதியில இந்த காரோட லான்ச் எதிர்பார்க்கலாம். உங்கள்ல எத்தனை பேர் டாடா சியரோட கம்பேக் வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.